லூக்கா 5:17-26. லூக்கா 5:17-26. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே என்றே, பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தின சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். திமிர்வாத இது எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அங்கே வீட்டிலே யாரெல்லாம் இருந்தார்கள் என்று போட்டிருக்கிறது. பல இடத்திலிருந்து வந்த, பல வேறு வேறு இடங்களிலிருந்து வந்த ஆட்கள் இருக்கிறார்கள். அதில் பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் என்று சொல்லும் பொழுது அவள் வேதத்தை கரைத்து குடித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு வேதத்தை குறித்து உபதேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். சாதாரண பாமர மக்கள், ஆண்டவரை பின்பற்றின மக்களும் அங்கே இருந்திருப்பார்கள். அங்கே மிகவும் கூட்டமாக இருந்தபடினாலே அங்கே ஒரு மனிதனுக்கு ஒரு சுகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது, சுகம் வேண்டியிருக்கிறது. அதற்காக அங்கே அவனை கொண்டு வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். நாம் ஆண்டுடைய அற்புதம் செய்கிற காரியங்களே பார்க்கும் பொழுது பல விதமான அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். சில நேரங்களிலே துப்பி உமிழ்நீராலே மண்ணை சேருண்டாக்கி அதை குருடைய கண்களிலே பூசி அவனுக்கு, நீ போய் அங்கே சீலவாம் குளத்தில் கழுவி கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அதிலே சுகம் கிடைக்கிறது. நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் இடத்துல பார்க்கும் பொழுது, நீ வந்து சுகப்படுத்துவேன் என்று சொல்லி போகிறார். வழியிலேயே அங்கே சொல்லுகிறார், அங்கே சுகம் உண்டாகிறது. எவருடைய வாழ்க்கையிலே வீட்டுக்கு போய் அவனுடைய மகளை உயிரோடு எழுப்புகிறார். இப்படி 4 நாள் இறந்த பிறகு லாசருவை போய் உயிரோடு எழுப்புகிறார். இப்படி ஆண்டவருடைய ஊழியம், தொட்டு சுகமாக்குகிறார், சொல்லியே சுகமாக்குகிறார், தூரத்தில் உள்ளவர்களுக்கு இது சொல்லி சுகமாக்குகிறார். ஆண்டவர் குணமாக்குகிற ஊழியம் வேறு விதமாக இருக்கிறது. இங்கே நான் பார்க்கும் பொழுது நான் இன்றைக்கு இதை எப்படி எடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றால், இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் அந்த நாளிலே உண்டாகிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது. அந்த திமிர்வாதக்காரன், நான் இது அவன் திமிர்வாதமாக அவன் இருந்து நோய்வாய்ப்பட்டு இருந்த ஒரு கோணத்திலே பார்க்காதபடி, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனாக அவனுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம்? ஒரு மனிதர்கள், இந்த உலகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம், பெரிய மிராக்கிள் என்று சொல்லும் பொழுது அது வந்து ஒரு பாவ மன்னிப்பு தான். ஒருவேளை கேன்சர் கட்டி சுகமாகிறது, மற்ற காரியங்களெல்லாம் சுகமாகிறது, விடுதலை அடைகிறது, பெரிய பெரிய நோய்கள் சுகமாகிறார்கள், நொண்டிகள் நடக்கிறார்கள், இதெல்லாம் பெரிய அற்புதங்கள் தான்.
அருமையான தேவன் பிள்ளைகளே, அந்த அற்புதங்கள் நடந்தாலும் கூட ஒரு ஆத்மா மனம் திரும்பவில்லை என்றால் எவ்வளோ பெரிய அற்புதத்தை பெற்றாலும் அந்த ஆத்மா கடைசியிலே அந்த சரீரம் ஒரு நாள் அழியத்தான் செய்யும். உயிர் போகும் பொழுது அழியாத அந்த ஆத்மா, அதற்கு ஒரு அற்புதம் நடந்திருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், இல்லை என்றால் கஷ்டம். ஆகையால் தன் பெரிய மிராக்கள் ஒரு ஆத்மாவுக்குள்ளே நடக்கிற ஒரு மிராக்களாக இருக்கிறது. நான் இதை இந்த இடத்துல அந்த அவனுடைய அந்த திமிர்வாதக்காரனுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது அவனுடைய உறவினர்களாக இருக்கலாம், யார் அவனை கொண்டு வந்தார்கள் என்று தெரியவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் அந்த மனிதனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறதை பார்க்குறோம். அவர்கள் இன்றைக்கு நாம் சுவிசேஷ ஊழியத்தை குறித்தான் மெயினாக நான் நினைக்க இங்கே எடுக்க போகிறேன். சுவிசேஷம் ஊழியம் நம்ம செய்கிறோம், ஊழியம் செய்யும் பொழுது மெயினாக ஊழியம் செய்கிறவர்கள், சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள், ஊழியத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் சரி, செய்தாலும் சரி, மெயினாக நமக்கு முதலாவது இருக்க வேண்டிய காரியம் ஆத்மாக்களுடைய ஒரு விலை. அது எவ்வளோ விலையேறப்பெற்ற ஆத்மா. ஆண்டவர் சொல்கிறாலோ, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். முழு ஒரு என்னதான் மனிதனுடைய ஜீவனுக்கீடாக மனிதன் என்னத்தை கொடுப்பான் என்று சொல்கிறார். ஒரு மனிதனுடைய ஆத்மா மிக விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து தெய்வம், குமாரனாகிய தெய்வம் மனிதனாய் வந்து அதற்காக ரட்சிப்புக்கு வழியை ஏற்படுத்தினார். இங்கே ஒரு இந்த திமிர்வாதக்காரனை உடைய உறவினரோ அல்லது நண்பர்களோ அவனை ஒரு வேல்யூ கொடுக்கிறார்கள். அவனுக்கு சரி, அவன் கிடக்கட்டும், எப்படி அவன் டால் கிடந்து போகட்டும், அவனுக்கு திமிர்வாதம் வந்துவிட்டது, கொஞ்சம் வருஷங்களே சாவான், அவ்வளவுதான், எப்படியோ போகட்டும் என்று சொல்லி அவர்கள் விடவில்லை. அவனுடைய வாழ்க்கையை அவனை ஒரு வேல்யூவாக கண்டார்கள். அவனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தார்கள். இவனுக்கு எப்படியா சுகம் கொடுக்க வேண்டும், இவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், இவனும் நன்றாக வாழ வேண்டும், நார்மலாக மற்றவர்களைப் போல. அந்த மனிதனுக்கு ஒரு மதிப்பை கொடுத்தார்கள், வேல்யூ கொடுத்தார்கள். வேல்யூ கொடுக்க போய் தான் அவள் கொண்டு வந்தார்கள். மறுபடியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை படுக்கையிலிருந்து தூக்கி கொண்டு அது எவ்வளோ தூரத்திலிருந்து வந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை, கொண்டு வருகிறார். நேற்று கூட நான் என் மகள் சொல்லி கொண்டிருந்தாள், ஒரு அமெரிக்காவிலலாம் பாருங்கள், சில இடங்கள் சிலர் குழந்தைகள் கர்ப்பத்திலே எட்ட பிள்ளைகள் தலை ரெண்டும் ஒட்டி பிறக்கிறது. ஒரே ஒரு உடம்பு, ரெண்டு தலை ரெண்டும் ஒட்டி பிறக்கும். சில பேருக்கு ரெண்டு தலை ரெண்டு உடம்பு தலையிலே ஒட்டி பிறக்கும். சிலருக்கு ஒரே உடம்பு ரெண்டு தலைகள், அப்படி ஒரு சிலர் பிறக்கிறார்கள். அது இரட்டை பிள்ளைகள் சில ஏதாவது தாயினுடைய கற்பத்தில் பிரச்சனை வரும்போது அப்படி ஒட்டுகிறது, பிறக்கிறார். ஆனால் என் மகள் சொல்லிக்கொண்டிருந்தாள், மற்ற நாடுகள், இப்போ நம்முடைய நாடுகள்லாம் இந்த மாதிரி பிள்ளைகள் பிறந்தால் நாம் அதை அப்படியே சாகுவதற்கு விட்டுவிடுவோம், அவைகளை பராமரிப்பதற்கு முயற்சிகள் எடுப்பதில்லை, அவைகள் உயிர் வாழ்வதற்காக நாம் முயற்சிகள் எடுப்பதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ரெண்டு தலை ஒரு சரீரம் இருக்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட கல்யாணம் நடந்தது என்று சொன்னாள், திருமணம் பண்ணினார்கள். அமெரிக்காவிலே எல்லாருக்கும், அதாவது அமெரிக்கா வந்து லேண்ட் ஆஃப் த பிரேவ், ஹோம் ஆஃப் த ஃப்ரீ என்று சொல்வார்கள். அதாவது அமெரிக்காவில் ஃப்ரீடம் இருக்கிறது. ஒரு மனித உயிருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலெல்லாம் மனிதர்களுக்கு எங்கே மதிப்பு இருக்கிறது? மதிப்பே கிடையாது. மனிதர்கள் மிருகங்களை மதிக்கிறார்கள், அவைகளுக்காக என்னெல்லாமோ செய்கிறார்கள், மனிதர்களை மதிக்கிறது கிடையாது நம்முடைய நாட்டிலெல்லாம். அது ஒரு கிறிஸ்தவ நாடாக இருக்கிறபடினாலே அது ஏற்கனவே ஆண்டவர் எப்படி ஒரு ஆத்மாவை மதிக்கிறாரோ அந்த எண்ணம் அவர்களுக்கு அந்த நாட்டிலே கிறிஸ்தவ நாடாக இருக்கிறபடினாலே ஏற்கனவே அது இருக்கிறது. அப்படி ரெண்டு தலை இருக்கிறவர்கள், ஒரு உடம்பு இருக்கிறவர்கள், ரெண்டு தலை ஒட்டி பிறந்திருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் கூட வாழுகிறார்கள். 60 வயது வரை வாழ்ந்திருக்கிறார். போன வாரம்தான் ஒரு நியூஸில் பார்த்தேன் நான், 60 வயது வரை
வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். 62 வயது வரை வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சேலஞ்சஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவதற்கு மற்றவருடைய உதவி, அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம். அருமையான தேவன் பிள்ளைகளே, இங்கே சுவிசேஷம் கொண்ட திமிர்வாதக்காரர் அவனை பற்றி அவனுடைய உறவினர்களோ அவனை கொண்டு வந்தவர்களுக்கு அவனுடைய வாழ்க்கையின் மேலே ஒரு மதிப்பு, இவனுக்கு வேல்யூ வைத்தார்கள் அந்த ஆத்மா மேலே, ஆகியால் கொண்டு வந்தார்கள். அது மெயினான காரியமாக இருக்குது. நாம் ஊழியம் செய்கிறவர்கள் நாம் எப்பொழுதுமே ஆத்மாக்களுக்கு இருக்கிற அந்த மதிப்பை நாம் உணர வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த ஆண்டவரிடத்துல அவர்களை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், ஊழியத்தில் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும், ஒரு ஆத்மா எவ்வளோ மதிப்புள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அவர்களை அங்கே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தவர்கள் பார்க்குறோம், கஷ்டப்பட்டு அங்கே உள்ளே கொண்டு போக முடியவில்லை. படுக்கையோடு இறக்க வேண்டியதாக இருந்தது. கட்டிலோடு இறக்கினார்களா அல்லது ஒரு துணியிலே அவனை போட்டு அப்படியே நம்ம துப்பட்டா மாதிரி துப்பட்டி போல பேதுரு கண்டான் அல்வா தரிசனம் அதுபோல் இறக்கினார்களா தெரியவில்லை. ஆனால் வீட்டில் உள்ள மேல் ஓடுகளெல்லாம் போயிருக்கிறார்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்கள் பாருங்கள். மேல் ஓடுகளாக கீழே எல்லாம் வீட்டுக்குள்ளே ஆட்கள் இருக்கிறார்கள். மேலே அங்கே இருக்கிற ஓடுகளெல்லாம் அங்கே பிரித்தார்கள். அவர்கள் குடிசை வீடாக இருந்தால் வேறு கதை. குடிசை வீடாக இருந்தால் கூட எல்லா தூசியும் கீழே விழுந்திருக்கும். அங்கே எல்லாம் ஒரு கல்ச்சர் ஒரு குழப்பம் உண்டாயிருக்கும். ஆனால் அவர்களை எதையுமே நினைக்கவில்லை. எப்படியாவது இந்த மனிதனை நாம் சுகப்படுத்த வேண்டும். இவன் சுகமாக வாழ வேண்டும். நார்மல் நாளும் ஒரு லைஃப் இவனுக்கு வேண்டும். இதை அவர்கள் மதித்து எவ்வளோ கஷ்டங்களெல்லாம் அவர்கள் கஷ்டங்கள் பட்டு அவர்கள் கொண்டு இறக்குகிறார் பாருங்கள். 19வது வசனத்திலே அவர் வீட்டின் மேல் ஏறுகிறார்கள். அவனை தூக்கி கொண்டு அந்த இடங்களெல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியவில்லை. படிகள் இருந்ததா தட்டோடுன்னு சொல்லும் பொழுது அங்கே மேலாக வேறு எந்த மாடியும் இருந்ததாக இல்லை. அவர்கள் எப்படி மேல் மாடி இருந்தால்தான் படிகள் இருக்கும். எப்படி ஏறினார்களோ ஏறி அவனை தூக்கி கொண்டு மேலே வரை கொண்டு போய் அங்கிருந்து எல்லாம் பிரித்து எல்லாம் திட்டியிருப்பார்கள். அந்த வீட்டுக்காரன் என்ன சொன்னானோ தெரியவில்லை. மற்றவர்கள்லாம் இது என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று எல்லாருடைய சத்தம் எழும்பியிருக்கும். எல்லாவற்றுக்கும் மேற்கொண்டு அவர்கள் தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனையோ கஷ்டங்கள் வரும். சுவிசேஷ ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆத்மாக்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ரட்சிப்பின் செய்தியை சொல்ல வேண்டும். எப்படியாவது மனிதர்கள் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறார்களோ பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பல எதிர்ப்புகள் நம்முடைய நாட்டிலே இப்பொழுது கவர்மெண்ட்டே நமக்கு எதிராக இருக்கிறது. யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல விடாதபடி அடிக்க வருகிறார்கள். பாஸ்டர்களை சிறைச்சாலைகளை போடுகிறார்கள். இது மனிதர்கள் செய்கிற வேலை. மனிதர்கள் மூலமாக பிசாசு நமக்கு பயங்கரமாக எதிராக இருப்பான். நாம் அந்த மோட்ச பிரயாணத்தில் பார்க்கும் பொழுது அந்த அப்போலியோன் ஒரு ஆள் கூட அந்த அடுத்த ராஜ்யத்துக்குள்ளே போக விட மாட்டான். அந்தகார ராஜ்யத்துக்குள்ளே அவன் எல்லா முழு உலகத்தையும் அடக்கி வைத்திருக்கிறான். 6000 வருஷம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவன் பிடுங்கி கொண்டான் வஞ்சனையாக பொய் சொல்லி. அந்த இவைகளை எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறான். இத்தனை ஆத்மாக்கள் அழிந்து போகிற அந்த ஆத்மாக்கள் ஆண்டுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட ஆத்மாக்கள் அவன் கைக்குள்ளே இருக்கிறது. பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. அவருடைய உள்ளங்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இதெல்லாம் அவன் செய்து வைத்திருக்கிறான். இதில் ஒரு ஆளை வெளியே கொண்டு போகிறதுக்கு நான் முயற்சி எடுத்தோம் என்றால் அப்படியே பாதுகாத்து கொண்டே இருப்பான். சிறைப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் வேதத்தில் அதற்கு வசனங்கள் இருக்கிறது. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார் என்று இருக்கிறது. சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் எல்லா ஆத்மாக்களையும். ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். அவருடைய பென்னிகின் அவருடைய பெரிய ஊழியக்காரர் அவருடைய ரட்சிப்பினுடைய அனுபவத்தை அவர் சொன்னார். அவர் ரட்சிக்கப்பட்ட இதிலே அவருக்கு ஒரு இது கிடைத்தது. சொப்பனம் முதலாவது சொப்பனத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த சொப்பனத்திலே அவர் ஒரு பெரிய டஞ்சன் மாதிரி இருக்கிறது. கீழே படிகள் கீழே இறங்கி போய்கிறது. அது ஒரே இருட்டான இடம். அதற்குள்ளே அநேகர் சங்கிலியால் கட்டப்பட்டு வைத்திருக்கிறார்கள். கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த இருட்டுக்குள்ளே ஒரு டஞ்சர் மாதிரி கீழே கிரவுண்டுக்குள்ளே இறங்கி போக வேண்டியது இருக்கிறது. அதிலே அவரும் கட்டப்பட்டவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பரலோகத்திலிருந்து ஒரு ஒளி அந்த அவர் மேலாக பர்டிகுலராக பிரகாசித்தது என்று சொல்கிறார்.
அப்பொழுது அவருடைய சங்கிலிகள் விழுகிறது. அவரை யாரோ நடத்தி கொண்டு வெளியே கொண்டு விடுகிறார்கள். வெளியே கொண்டு ஒரு ஸ்கூலுடைய ஒரு காலேஜுடைய ஒரு கிளாஸ் அதற்கு பக்கத்திலே வெளியே கொண்டு விடுகிறார்கள். இப்படியாக அவர் சொப்பனம் கண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தான் ஒரு ஆளை ஒரு மனிதனை சுவிசேஷம் சொல்லி வெளியே கொண்டு வர வேண்டுமென்றால் அது டஞ்சனாக இருக்கும், கீழே படிகள் இருக்கிறது, இருட்டான இடம், சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் விடுவிக்கிறார், ஆனால் மனிதர்களாகி நம்மை பயன்படுத்துகிறார். நாம் அவருடைய வேல்யூவை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சில கஷ்டங்கள் எடுக்க வேண்டும். நமக்கு சில வேலைகள் இருக்கும், அதை பின்னாக போட வேண்டும். பணம் செலவுபடும். சுவிசேஷ ஊழியத்துக்காக எவ்வளோ பணங்கள் செலவழிக்கப்படுகிறது? லட்சக்கணக்கான பணங்கள் செலவழிக்கப்படுகிறது. ஊழியக்காரர்களுக்காக எத்தனையோ மிஷினரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறது. கொடுக்கிறார்கள் ஊழியத்துக்கு கொடுக்கிறார்கள். ஜனங்கள் தன்னுடைய சம்பாத்தியத்திலே ஒரு பாகத்தை இந்த ஊழியர்களுக்காக செலவு பண்ண, ஆத்மாக்களுக்காக செலவு பண்ண அவர்கள் கொடுக்கிறார்கள். பவுல் சொல்கிறார்களா, உங்களுக்காக நான் செலவழிக்கவும் செலவழிக்கவும் நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். அதுபோல் செலவு பண்ணப்படுகிறார்கள் அவர்கள். ஊழியர் செய்கிறவர்கள் எத்தனையோ எதிர்ப்புகளை மேற்கொண்டு போக வேண்டியதாக இருக்கிறது. பணங்கள் செலவழிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஆத்மாக்களுடைய வேல்யூவை நினைத்ததினாலே இங்கே இவர்கள் கஷ்டப்பட்டு அவனுக்கு விடுதலை கொண்டு வருவதற்கு இப்படியே கொண்டு வருகிறார் பாருங்கள். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவனை நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்கிறார். ஹீலிங்கும் கொடுக்கிறார், ரெண்டும் கொடுக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அவன் உடனடியாக எழும்பி ஓடவில்லை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன பிறகு அங்கே கான்வர்சேஷன் நடக்கிறது. பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள் எல்லாம் அவரை எதிர்க்கிறார்கள். நீ பாவங்களை எப்படி நீ உனக்கு மன்னிக்க முடியும்? நீ தேவ தூஷணம் சொல்கிறார். தேவன் ஒருவர் தவிர பாவங்கள் மன்னிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தபடினாலே இவன் என்ன தன்னை தேவனைப் போல ஆக்குகிறான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு கூட அவன் எழுந்து நடக்கவில்லை. அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறார், எது எளிது? பாவங்களை மன்னிக்கிறது எளிதா, சுகமாக்குகிறது எளிதா என்று அவர்களிடத்தில் கேட்கிறார். ஆனால் ரெண்டுமே கடினம்தான். ஒரு மனிதனுக்கு தெய்வீக சுகம் கொடுப்பது கடினம்தான். மருந்து கொடுத்து மருந்து மாத்திரைகள் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி ஆண்டவர் டாக்டர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் சுகத்துக்காக, அவர்கள் ஒரு மனிதனுடைய சுகத்துக்காக போராடுகிறார்கள். ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக டாக்டர்கள் போராடுகிறார்கள். ஆனால் தெய்வீக சுகம் என்பது ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு செகண்டிலே அவன் பாருங்கள், சொன்ன உடனே நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று சொன்ன உடனே அவன் உடனடியாக எழும்புகிறதை பார்க்கிறோம். இதுவரை அவன் எவ்வளவோ மருந்துகள் செலவழித்திருப்பார்கள். எக்ஸசைஸ் நீங்கள் யோசித்து பாருங்கள். திமிர்வாதக்காரர்களை எழுப்புவதென்றால் எளிது கிடையாது. ஒரு சின்ன விரலிலே உணர்வை கொண்டு வருவதற்கு கூட எவ்வளவோ எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. என்ன? ஏனென்றால் மூளையிலே அந்த கட்டளை கொடுக்கிற நரம்புகளிலே இரத்த அடைப்பு இருக்கிற, இரத்தம் போய் அடைத்து கொண்டபடினாலே தான், அடைப்புகள் இருக்கிறபடினாலே அந்த நரம்பு கட்டளை கொடுக்காமல் தான் இந்த கை கால்கள் விளங்காமல் இருக்கிறது. அப்போ அந்த அதை கொண்டு வருவதற்கு உலகத்தில் எத்தனை ஃபிசியோதெரப்பி, எவ்வளவோ எக்ஸசைஸ் பண்ணி டெய்லி பல மணிக்கணக்கான நேரங்கள் பண்ணி தான் அவர்களுடைய சிலருடைய நடப்பதற்கு அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். கை கால்கள் கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கிறது. பயங்கர முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டுமே கடினம்தான். பாவம் மன்னிக்கப்படுகிறதும் கடினம்தான், வியாதியை சுகமாக்குறதும் கடினம்தான். ரெண்டு கடினமான காரியத்தையும் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அவனை மன்னிக்கிறார், அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவன் இப்பொழுது ஒரு விடுதலை பெற்ற மனிதனாக அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். பாருங்கள், நாம் ஒரு ஆளை ரட்சிப்புக்களை நடத்துவதற்கு எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது அதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்ம கஷ்டப்பட்டுருக்கலாம். அப்போ அந்த கொண்டு வந்தவர்களை எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார்கள் பாருங்கள். அவன் மேலேருந்து ஓடுகள் வழியாக இறக்கினார்கள். இப்பொழுது அவன் வாசல் வழியாக படுக்கை எடுத்துக்கொண்டு அழகாக நடந்து கொண்டு தன் வீட்டுக்கு போகிறான். தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்களை நடத்தும் பொழுது அந்த ஆத்மா ஃபுல்லி ஃபங்க்ஷனல், ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் ஒரு மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படும் பொழுது அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். வியாதிகள் சுகமாகிறது. சிலருடைய வாழ்க்கையில் வியாதிகள் மூலமாக எவ்வளவோ பாரம்,
ஒரு ஆள் வீட்டில் வியாதிப்பட்டால் போதும், எல்லாம் வீட்டுடைய மூடே மாறிவிடும், வீட்டில் உள்ள அந்த மகிழ்ச்சி போய்விடும். பாரம் மற்றவர்கள் அவர்களை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது, அவர்கள் பாரமாகி விடுகிறார்கள். இந்த காரியத்தில் அவன் விடுதலை அடைகிறான், அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பரலோகத்துக்கு அவனுக்கு டிக்கெட் கிடைத்து விடுகிறது, பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயர் எழுதப்பட்டு விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இதெல்லாம் அந்த அவனை ஒரு மதித்து, அவனுடைய வேல்யூவை மதித்து, அவனுக்காக கஷ்டப்பட்டு அவனை கொண்டு வந்து விடுதலை வாங்கி கொடுத்தவர்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார்கள். பரலோகத்திலே தேவதூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் பாவியான மனிதன் மனம் திரும்பும் பொழுது. நம்ம அது மட்டுமில்லை, யாரெல்லாம் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கு பிரகாசிப்பார்கள் என்று தானியல் புஸ்தகத்தில் இருக்கிறது. பெரிய நடத்தி கொண்டு வருகிறவர்கள், ஒரு ஆளை பாவ மன்னிப்புக்கும் அவள் சரிய சுகத்துக்கும் நடத்தி கொண்டு வருகிறவர்களுக்கு பெரிய ஒரு பிரதிபலன் இருக்கிறது. அந்த ஆளும் ரட்சிக்கப்படுகிறார், அவரும் பரலோகத்திலே வந்து எவ்வளோ சந்தோஷத்தோடு அவர் அந்த இந்த நாளிலே இருப்பார். இந்த திமிர்வாதக்காரன் இன்றைக்கு நான் இப்போ பேசிக்கொண்டிருக்க இந்த நாளிலே அவன் பரலோகத்திலே இருப்பான். எவ்வளோ மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. சஞ்சலம் தவிப்பு ஓடி போய்விட்டது. நித்திய நித்தியமாய் ஆண்டுடைய சமூகத்திலே அவன் இருக்கிறான். நாம் ஆண்டவருக்குள்ளாக நடத்துகிற ஆத்துமாக்கள் நித்திய நித்தியமாக பரலோகத்திலே ஆண்டவரை துதித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அருமையான தேவன் பிள்ளைகளே, அவர்களை நடத்துவதற்காக நாம் பட்ட கஷ்டங்கள், நாம் பண்ணின தியாகங்கள், நாம் பண்ணின செலவுகள், இதெல்லாம் ஒன்றுமே இல்லாதது போல் ஆகிவிடும். இதுதான் இங்கே நடக்கிறது. அவன் நன்றாக மற்றவர்கள் பாரமாக இருந்த அவன் பாரமெல்லாம் இல்லாதபடி தன் படுக்கையை தானே எடுத்துக்கொள்ளுகிறான். யாரும் தூக்கி கொண்டு போக வேண்டியதில்லை, தானாலே தன்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அது மட்டுமல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிறான், தன் வீட்டுக்கு போகிறான், ஒரு நல்ல நார்மல் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். எத்தனை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய சாட்சிகள் எல்லாத்தையும் கேளுங்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு அதுவரை பாரமாக இருந்திருப்பார்கள், குடிகாரர்களாக இருந்திருப்பார்கள், அவர்கள் போதைப் பொருள் அறிந்து கொண்டு குடும்பத்தில் சமானத்தை கெடுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு தடவை அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்றால், தெய்வ பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள் என்றால், அவர்கள் எவ்வளவு ஒரு ஃப்ரீயாக ஆகிவிடுகிறார்கள், குடும்பத்தாரும் ஃப்ரீயாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய காலை தான் நிற்க ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவரும் இப்படி திமிர்வாதக்காரன், அவன் சுகமாகி போனவன், அவனுக்கு தெரியவில்லை, பரலோகத்தில் போனால்தான் தெரியும் அவன் எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி எத்தனை வியாதியஸ்தரை ஆண்டவரிடத்துல வருவதற்கு அவன் காரணமாயிருந்தான், சுகமாக காக்குவதற்கு காரணமாயிருந்தான் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஆனால் பரலோகத்தில் போய் நமக்கு தெரியும். எவ்வளோ அருமையான ஒரு அனுபவம் பாருங்கள். ஆகையால் தான் சுவிசேஷ ஒழித்தனம் செய்ய வேண்டும், ஆத்மாக்களை விடுவிக்க வேண்டும். அதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும் அதை சகிக்க வேண்டும், அதற்காக செலவு பண்ண ரெடியாக இருக்க வேண்டும். நம்முடைய சமயங்கள், நம்முடைய பைசா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வரங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி மனிதர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து அவர்கள் பாவ மன்னிப்பையும் வியாதியிலிருந்து சுகத்தையும் அவருடைய வாழ்க்கையில் விடுதலையும் அவர்கள் அனுபவிப்பதற்கு நாம் அவர்களை நடத்த வேண்டும். அப்படி அப்படி ஆகும் பொழுது அவர்களே தங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்வார்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான், இப்படிப்பட்டவர்களால் தான் தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இதுவரை வளர்ந்து வந்திருக்கிறது. 2000 வருஷங்களுக்கு மேலாக சுவிசேஷம் அப்போஸ்தலர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் இன்றைக்கு உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது. அந்த விதைகளை விதைக்கும் பொழுது ஜனங்கள் விடுவிக்கப்படும், எத்தனை சாட்சிகள் பார்க்குறோம். அப்படியே ஒரு காரியம் அப்படியே மாறிவிடுகிறது. எப்படியோ போய்கொண்டிருந்த அவர்கள் அவர் எப்படியோ மாறிவிடுவார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி, எவ்வளோ ஒரு விடுதலை. அருமையான இந்த 2 பிள்ளைகளே, இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் இதை அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.